வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா இருக்கீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சண்டே, ஹாப்பி சண்டே. இன்னும் வீட்டில் சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ரைட், ஓகே. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். எங்கள் ஊர் சாட்டர்டே வேலைக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு சண்டே அர்ஜென்ட் ஒர்க்கு சொல்லிக்கிறாங்க, இன்றைக்கும் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் நான் விருப்பாடிக்கும் இருக்கிறதே ரெண்டு நாள் தான் வாரத்துக்கு. சனிக்கிழமை ஞாயிற்றுமே ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம். அவங்க நான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டால் நான் செம்ம கடுப்பாக இருப்பேன். ஆக்சுவலாக நேற்று அவங்க வந்து அவியல் செஞ்சு காமிக்கிறேன், நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணுவாங்க. அதுவும் போச்சா, இன்றைக்கி வந்து ஈஸியாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. வேலைக்கு போட்டால் என்ன பண்ணுறது, நான் பார்ப்பேன். மதியானம் ஒன்றும் பண்ண மாட்டேன், கடையிலேருந்து நான் வாங்கி சாப்பிட்ருவேன், கடுப்பாக இருக்குது. அதான் பார்க்குறேன் நான். சரி, ஓகே. அப்புறம் வந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் பேர் பூபதி. அவங்க ஒய்ஃப் பேர், அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர், லைனாக பேரை சொன்னார். பிரதர் மறந்துட்டாங்க, கோச்சிக்காதீங்க, உங்கள் பேர் தான் ஞாபகம் இருக்குது. பூபதி, நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. அப்பா பேர் முருகன் நினைக்கிறேன், கரெக்டாக. அப்புறம் வந்து இன்னும் சரவணா ஸ்டோரில் பாப்கார்ன் வாங்குறப்போ ஒரு சிஸ்டர் பேர் துர்கா நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஹாய் சிஸ்டர், உங்கள் பேரை சொல்ல சொல்லி இந்த கோச்சிங் நீங்கள் இப்போ சொல்லிட்டு, ஓகேங்களா? தேங்க்யூ. இவிபி ஃபிலிம் சிட்டி போயிட்டு வரப்போ, சரவணா ஸ்டோரில் வரப்போ வெளியே வந்து பாப்கார்ன் சூடாக போட்டுருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். சரி சொல்லிட்டு 5-6 பாக்கெட் வாங்கலாம்னு போனேன். நான் வாங்கி முடிச்சுன்னு ஒரு சிஸ்டர் வந்து வாங்கிட்டு கவர்லாம் அப்படி இப்படி இருந்தாங்க. நான் ஒரு கவர் தந்ததில் போடுங்கண்ணே. அவர் ஹெல்மெட் எடுத்தோடனே ஏய் டிட்டர் வர சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சிஸ்டர், உங்கள் பேரை சொல்லிட்டோம், ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்புறம் சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒரு கனா என்றவர் வந்து KHANE என்றவர் வந்து என்னுடைய ஃபேன், என் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் என்னென்னா, டிக்டாக் நான் லாஸ்ட்டு பண்ண வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட்டு பார்த்தா வைரா எரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 13.m லைக்ஸ் பார்த்துங்க, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ், 3 லட்சமோ 3.5 லட்சமோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வைரா எரிஞ்சு போச்சு. பாவம், அவங்களாம் நான் தேடிட்டு இருக்காங்களாம். நான் சுரேஷ் பாபு 250 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சு எல்லாம் வந்துருப்பாங்க. ஓகேவா, சாரி மறந்துட்டேன். டீ காஃபி சாப்பிட்டீங்களே? ரைட், ஓகே. ஒரு 2 சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் பேரும் சொல்லிட்டீங்க, என் பேர் நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்க சொன்னது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இப்போவும் பேர் மறந்துட்டேன் நான். வாட்ஸ்அப்பில் ஹாய் சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலாக பேர் டைப் பண்ணி வச்சா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அது ஈஸியாக நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கால உட்காந்து தேடுறேன். சிஸ்டர், நீங்கள் உங்கள் பேரை சொல்ல சொன்னீங்க, அது எங்கே இருக்கீங்க? கிட்டத்தட்ட 800 வாட்ஸ்அப் வந்துடும், 800-900 பேர் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள், கோச்சிக்காதீங்க. ரைட், ஓகே. காஃபி தண்ணி கீழே போகலாம். ஒரு குட்டி கதை இருக்குது, சொல்லவா? டைம் ஆகிட்டுருக்கேன். ரைட், டெய்லி ஒரு கதை சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஒரு நாள் வந்து வாய்க்கு கைக்கு வயிறுக்கு சண்டை வந்துச்சான், யார் பெரியவங்கன்ட்டு. அப்போ கை சொல்லித்தான், நான் எடுத்து கொடுத்தா தான் உன்னால் சாப்பிட முடியும்னு வாய்கிட்ட சொல்லித்தான். அது வாய் சொல்லித்தான், நீ என்ன எடுத்து கொடுக்குறது, நான் குனிஞ்சு கூட வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருவேன் அப்படி வாய் சொல்லித்தான். வாய் சொன்னோன்னே வயிறு பார்த்துச்சான், ஆமாம் நீ என்ன எடுத்து கொடுறது, நீ என்ன வாய் மெல்றது, உள்ளே போய் ஜீர்ணம் பண்ணுறது நான் தான், ஜீர்ணம் பண்ணனா வாந்தியாக வெளியே வந்துடுது சொல்லிட்டு வயிறு சொல்லித்தான். 3 பேரும் சண்டையான், சரி 3 பேர் வேலை செய்யலையான். அப்படியே கொஞ்ச நாள் இருக்கிறப்போ கை வந்து இது இல்லாதால அப்படியே தொங்கி போச்சான். வாய் வந்து நம்ம 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 வந்து அப்படியே கம்முன்னு இருந்துச்சான். வயிறு பார்த்துச்சான், கப்ப கப்பன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சான். இதுக்காது அதுக்கு இது சலச்சுன்னு சொல்லி விட்டு கொடுக்காமல் இருந்தாங்க பாருங்கள். அப்படியே டல்லாக ஆகிடுச்சான். இதை பார்த்த கண்ணும் காதும் சொல்லிச்சான், அட பாவீங்களா, நாங்களாம் என்ன பண்ணோம், நீங்கள் இந்த மாதிரி இருந்துட்டு எனக்கு கண்ணு இருட்டாயிடுச்சு, காது கொயின்னு சொல்லிட்டு அதுவும் கவலையாக இருந்துச்சான். கொஞ்ச நாள் எல்லாம் செத்து போச்சான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, வீட்லேயும் அஸ் கணவன் மனைவி மகன் மகள் விட்டு கொடுத்தா லைஃப் நல்லாயிருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவனா இருந்தாலும் பாலாக போவோம், ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி ஸ்டோரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம விட்டு கொடுக்கணும், ஆஃபீஸ்லேயும் சரி விட்டு கொடுத்து வேலை செய்யணும், போட்டு கொடுத்து வேலை செய்யக்கூடாது. நிறைய பேர் போட்டு கொடுக்குறது இருக்காங்க. இப்போ ஒருத்தர் போட்டு கொடுத்தாங்கன்னா அவர் இன்னொருத்தர் போட்டு கொடுப்பது, உண்மை தானே? நான் பார்த்துருக்காது நிறைய. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒருத்தர் வந்து ஜெயம் கார்த்திக் கரெக்டாக நான் போகிறது அவர் 800 போல இருக்குது, ஆனால் நீ கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்கண்ணா 8 ஸ்பூன்ட்டு. மை டியர் சன், அப்பா தான் கூட வர அவர் என்ன வாட்ஸ்அப்பில் ஒன்று. தயவு செஞ்சு யாரும் போச்சுக்காதீங்க. நேற்று ஒரு பிரதர் இன்ஸ்டாகிராமில் திட்டியிருந்தார். 25 அவர் வெட்டிங்னு நான் பார்க்கல, ஆக்சுவலாக பார்க்குறேன், உண்மையிலே நான் பார்க்கல. நேற்று எதாச்சியாக பார்க்குறப்போ ஒரு விஷயத்தை கேட்டிருந்தேன், ஏன் பண்ண மாட்டேன்றீங்க, உங்களை நம்மனது வேஸ்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாக போட்டிருந்தார். மனசு கஷ்டமாகிடுச்சுன்னா பார்த்து தான் மிஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ணுறது.
எங்க ஃபாதர் சொல்றாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, யார் எல்லாரும் திட்டம் என்ன கடை உன்பாடு நீ கம்முனு கடை. எனக்கு இது பழக்கம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? ரொம்ப பெஸ்ட்டனும் ஒன்று சொல்லுங்க. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், காஃபி சாப்பிடுங்க, கீழே போகலாம் வாங்க. அப்பா தம்பி இருக்காங்களா? ஃபைன், ஒன்று யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, ஓகேங்களா? ஏ லேட்டஸ்ட்டாக என்ன ஐ மீன் கற்றுக்கணும், யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. கணவன் மனைவி, மனைவி கணவன், இங்கே ரெண்டு பேரும் நம்பினா போதும், ஹாப்பியாக இருக்கும் லைஃப். ஓகே, மற்றவங்களை நம்பி எதுவும் உலடாதீங்க, பிரச்சனைனா பெருசில் போய் மாட்டிப்பீங்க. எனக்கு அந்த அனுபவம் இருக்குது எனக்கு, ஓகேவா? தேங்க்யூ. யாரை நம்ம அதிகம் நம்புகிறோமோ அவங்க தான் கவுத்து விட்ருவாங்க, இது ப்ராமிஸ். தேங்க்யூ, கீழே போகலாம் வாங்க.